பல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட் மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ் சிம்பக்கல் வெங்காய குடல் விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பசார் பசுபொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. இயக்குனர் தனுஷா எப்படி பாக்குறீங்க சார்? இயக்குனர்கள் பொறுப்புகள் ஜாஸ்தி. தானே ஹீரோ வந்து பண்ணுற போது அது கொஞ்சம் மண்டையில் ஆக்சுவலாக ப்ரெஷராக இருக்கும் சில பேருக்கு. இவர் ஒருவேளை அந்த ப்ரெஷர் இல்லாமல் நல்லபடியாக பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். டேரக்டராக இந்த படம் 100 கோடி மேலே தாண்டிருச்சு அப்படின்னு ஒரு வசூல் வந்துருச்சு, கண்டிப்பாக அவர் மனநிலை எந்த மாதிரி இருக்கும் சார்? சாதாரண லெவல்லேருந்து பெருசாக வளர்ந்துட்டான், இது டேரக்ட் பண்ணுறான், இத்தனை இவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணதுலாம் வெரி குட். அந்த கோடி கலெக்ட் பண்ணதை எனக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம தனியாக பேசணும். 100 கோடி 1000 கோடின்றாங்கல்ல, அதெல்லாம் எங்கே போகுது யாருக்கு போகுதுன்னு தெரியுமா மக்களுக்கு? 100 கோடியும் ஆ அப்படியும் கிடையாது. ப்ரொடியூசருக்கு எவ்வளோ போகும், அதில் தியேட்டருக்காரன் எவ்வளோ கொள்ளையடிச்சிக்குவான், அவன் எவ்வளோ செலவு பண்ணிப்பான் பப்ளிசிட்டிக்கு, அப்புறம் மித்ததெல்லாம் எல்லா கமிஷனும் அது இதெல்லாம் போக அவனுக்கு என்ன போகும்? தயாரிப்பாளர் சங்கத்தில் பெரிய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்குது. இது வெளியில் வந்தால் தான் தெரியும் இது தனுஷ் எந்தளவுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாரு. இப்போ சிம்பு நாங்கள் விஷால் நாங்கள், ஆனால் அவங்க பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் அநியாயம் தான். பணத்தை வாங்கிப்பேன், அப்புறம் ஷூட்டிங்க்கு வரமாட்டேன், சாயந்தரத்தில் வருவேன், ராத்திரியில் வருவேன், இல்லை என்ன அநியாயம்ப்பா? 150 குடும்பத்தை நம்புறான்னு சொல்கிறீங்கள, காத்து சொல்கிறாரு 10,000 குடும்பம் வந்து கெட்டு போயிருந்தாருல்ல, அப்போ அதை அவர் ஆர்டிஸ்ட்டு சொல்ல வேண்டியதானே. இங்கே வாப்பா தனுஷு, நான் பார்த்தேன் இது கரும்பத்தை தூக்கி எரிஞ்சிட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வாங்கின கடனையெல்லாம் கொடுத்து அதை ஆகிற வேலையை மட்டும் பார்த்தேன் தம்பி. நான் இன்னும் பெருமையாக நான் பீத்திக்கிறேன் தம்பி, எவனாலையும் இந்த வேலையை பார்த்துக்க முடியாது. வேட்டையாடு விளையாட படத்தை எந்த கொம்பனும் ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது. இம்பார்ட்டன் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸை தெரிஞ்சுக்கலாம், மறக்காமல் ஆதன் அப்போ ப்ளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோர் டவுன்லோட் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹாய் ஹலோ ஆதன் சினிமா நேரம், எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர் சார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சமீப காலமாக தமிழ் சினிமாவில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது. பொதுவாக முதல்ல நான் ராயன் திரைப்படத்துலேருந்து ஆரம்பிச்சிடுறேன் சார். தனுஷ் அவர்கள் நடிகராக நிறைய திரைப்படங்களில் பார்த்துட்டோம், இது அவரோட 50வது திரைப்படம். இயக்குனராக 2வது படமாக பண்ணியிருக்காரு. ராயன் படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். நான் படம் பார்க்கல, ஓகே, பட் பார்த்தவங்க சொன்னதை வச்சு தான் நான் பேச முடியும். ஓகே. படம் வந்து அதாவது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே. ஸோ 2வது எந்த காம்படிஷன் இல்லை, அதெல்லாம் நல்லா கலெக்ட் பண்ணுன்றாங்க, அது சந்தோஷமான செய்தானே. ஓகே. ஒரு படம் வந்து நல்லா ஓடுனா எல்லாருக்கும் நல்லது, அதனால அது நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நல்ல சிறப்பு சார், சிறப்பு. இப்போது நடிகர் தனுஷ் நம்ம நிறைய திரைப்படங்களை பார்த்துருக்கோம், ஒரு இயக்குனர் தனுஷாக வந்து ஒரு நிறைய ஒரு கூட்டாளம் பட்டாளத்தையே வச்சு வேலை வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு இருக்கும்போது இயக்குனர் தனுஷாக எப்படி பார்க்குறீங்க சார்? பொதுவாக அவர் வந்து ரொம்ப டேலண்டடாக ஒரு ஆர்டிஸ்ட்டு, இத்தனை வருஷமாக இருக்கார், 20 வருஷமாக இருக்கார் உள்ளுக்கு. எல்லா நடிகர்களுக்குமே தான் ஒரு நாள் டேரக்டர் ஆகணுங்கிற ஒரு ஃபயர், ஒரு டிசையர் உள்ளே இருக்கும். ஓகே. இவர் ஆல்ரெடி ஏதோ ஒரு படம் பண்ணார் நினைக்கிறேன், அது எனக்கு ஞாபகம். பவர் பாண்டியன் சொல்லிட்டு ஒரு பண்ணார், அது ஒன்றும் தப்பாக இல்லை, அந்த படம் நல்லா தான் இருந்தது. இந்த ராஜ்கிரண் நடிச்சாங்க, அது ஆக்சுவலாக நல்லா தான் இருந்தது, எமோஷன்லாம் இருந்தது. ஸோ இவருக்கு எமோஷன் தெரியுது, ஆக்ஷன் தெரியுது. ஸோ நிச்சயமாக நல்லா தான் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இயக்குனருங்கள பொறுப்புகள் ஜாஸ்தி, தானே ஹீரோ வந்து பண்ணுற போது அது கொஞ்சம் மண்டையில் ஆக்சுவலாக ப்ரெஷராக இருக்கும் சில பேருக்கு. இவர் ஒருவேளை அந்த ப்ரெஷர் இல்லாமல் நல்லபடியாக பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் நல்ல டைட்டில், சிம்பிளான டைட்டில் ராயனுங்கிறது. நிறைய வயலன்ஸ் இருக்குன்றாங்க, இப்போ எல்லாம் வயலண்ட் படம் தானே ஓடுது, எல்லோரும் நினைக்கிறேன் எல்லாருமே வயலண்ட்டாக மாற பார்க்குறாங்க, இவருக்கு மாடல் மக்கள் எல்லாரும் வயலண்ட் ஆகிரும்னு பார்க்குறாங்க இவருக்கு, ஏன்னு தெரியல. அது எதுக்கு வயலண்ட்டான ஒரு சொசைட்டி நம்மளுக்கு தேவையில்லை. இப்போது ஹிந்து தர்மம் என்னத்தை போதிக்குது? அது வந்து ஹேட்ரட், அதாவது வெறுப்புங்கிறது ஹிந்து தர்மத்தில் இல்லை அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. நான் சொல்லலை, இந்த வெறுப்பு வந்து எந்த ரிலிஜனுக்கும் எதுக்கும் இருக்கக்கூடாது. மக்களுக்கு வந்து கோவம் வர்றது வேறு, வெறுப்பு வர்றது வேறு. ஸோ வெறுப்பு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப வயலன்ஸ் இருந்தால் அது பின்னால் சொசைட்டிக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை, ஒரு வெறுப்பு உணர்ச்சி ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாருமே வந்து நீங்கள் அது வச்சா தான் ஓடுதுங்கிறது ஓகே, பட் முடிஞ்சாப்பா குறைங்கப்பான்னு தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். சார், இப்போ ராயன் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி பேசிடலாம். நடிகராக நிறைய படத்தில் அவர் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய ஹிட்டு கொடுத்த ஆக்டராகவே தனுஷார் இருக்கார். டேரக்டராக இந்த படம் 100 கோடி மேலே தாண்டிருச்சு அப்படின்னு ஒரு வசூல் வந்துருச்சு, கண்டிப்பாக அவர் மனநிலை எந்த மாதிரி இருக்கும் சார்? நிச்சயம் அவ்வளோ பெருமையாக இருக்கும், அச்சீவ் பண்ணிட்டேன்னு ஒரு
ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு கர்வம், ஒரு இது வரும்ல. இப்போ எப்படி இளையராஜா 1500 படத்தை போட்டு இருக்காரோ அந்த மாதிரி எல்லாருக்கும் உள்ள மனசுக்குள்ள இப்போ நான் ஜெயிச்சிட்டேன்டா அப்படின்னு தோணும்ல. ஸோ இட்ஸ் குட் ஃபார் சம்படி. அம்பா அந்த பையன் சின்ன பையனாக இருந்து இங்கே அங்கே கண்ண, அதாவது அந்த கண்ணம்மாப்பேட்டையா இங்கே இருந்து வாழ்ந்தவன்னு சொல்கிறாரு. நான் ஏன் போய்ஸ் காலையில் வீடு கட்டக்கூடாதுன்னு கேட்குறாரு. நியாயமான ஒரு இது தானே. எல்லா மனுஷனுக்கும் நான் வந்துட்டேன்டா, அங்கேருந்து இங்கே வந்தேன், அங்கேருந்து இங்கே வந்தேன்னா, இங்கே வந்து உலகத்தில் இருக்கேன்டான்னா அது தற்பெருமை பேச வேண்டியது தப்பு ஒன்றும் கிடையாது. பண்ணுறது கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். அந்த பையன் பண்ணுறது நல்லது தானே. ஒரு ஒரு ஆள் வந்து சாதாரண லெவல்லேருந்து பெருசாக வளர்ந்துட்டான், இது டைரக்ட் பண்ணுறான், இத்தனை இவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணதுங்கலாம் வெரி குட். அந்த கோடி கலெக்ட் பண்ணதை எனக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம், பிரச்சனை இல்லை. நீ சும்மா எதாவது மீடியாவில் போட்டுட்ருப்பா இத்தனை கோடி எத்தனை கோடின்னு, அந்த காசு யாருக்கு போகுதுன்னு அவங்களுக்கும் தெரியாது இல்லையா. அது எனக்கு அதை பற்றி கேட்டால் நான் சொல்கிறேன் அப்புறம். தாராளமாக நீங்கள் பேசலாம் சார் அதை பற்றி கூட. இல்லை என்னென்ன இவனுங்க சும்மா அந்த 100 கோடி 1000 கோடின்றாங்கல்ல, அதெல்லாம் எங்கே போகுது யாருக்கு போகுதுன்னு தெரியுமா மக்களுக்கு? 100 கோடி ஆ அப்படியும் கிடையாது. ப்ரொடியூசருக்கு எவ்வளோ போகும், அதில் தியேட்டருக்காரன் எவ்வளோ கொள்ளையடிச்சிக்குவான், அவன் எவ்வளோ செலவு பண்ணிப்பான் பப்ளிசிட்டிக்கு, அப்புறம் மித்ததெல்லாம் எல்லா கமிஷனும் அது இதெல்லாம் போக அவனுக்கு என்ன போகும் அப்படிங்கிறத எவனும் பார்க்குறதில்ல. ப்ரொடியூசருக்கு எதாவது கையை தொடச்சிக்கிட்டு நிற்பான் லாபம் இல்லைன்னா. ஏவோ 100 கோடி கலெக்ட் பண்ணிச்சு, அது 100 கோடி அவனுக்காக போச்சு, அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சும்மா எல்லாருமே ஒரு ஒரு மாயை, இதெல்லாம் ஒரு மாயை கிளப்பி விட்டு அதை ஆச்சு இதாச்சுன்னு சொல்லி அப்புறம் தனுஷ்வர் சம்பளத்தை ஏற்றுவார். என் படம் 100 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு, எனக்கு எல்லாம் 95 கோடி கொடுங்க அப்படின்னு கேட்பார். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இவனுங்க எதையாவது போடணும் இருக்கா போட்டு அது வந்து நல்லது பண்ணுறத நினச்சி எல்லோரும் கெடுதல் தான் பண்ணுறாங்க. அது என்ன தெரியல, அது அவன் வந்துருந்தான் உண்டு. தயாரிப்பாளரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தயாரிப்பாளர் சங்கத்தில் பெரிய பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்குது. என்ன தான் சார் நடக்குது அங்கே? எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு மெம்பர் இதுவரை நான் மீட்டிங்கெல்லாம் போகிறதில்ல. ஓகே. நான் அவங்கள எப்போ பார்த்து திட்டிகிட்டு தான் இருப்பேன். தயாரிப்பாளர் சங்கத்தை ஒன்றுக்கு லாய்க்கு இல்லைன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் தம்பி வேணுங்கிறவனுங்க காரியத்தான் எடுப்பானுங்க, கையில் எடுப்பாங்க. இப்போ நான் வேண்டாதவனை போயிட்டேன்னா ஏன் நான் என்ன லெட்டர் கொடுத்தாலும் அதை எடுக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு எனக்கு அவங்க மேலே பெரிய ஒப்பீனியன்லாம் கிடையாது. ஓகே. அவங்க எதுவும் ஜெயித்ததும் கிடையாது. சும்மா ஒரு சங்கமாக இருந்துக்கிட்டு என்றைக்காவது ஒன்று ரெண்டு எதாவது பண்ணுவாங்களே தவிர, நல்ல காரியம் ஏதோ கவர்மெண்ட்டில் ஏதோ நிலம் கொடுத்தாங்க அதை கூட அவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணலை. எதையுமே வந்து உருப்படியாக பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. உருப்படியாக பண்ணுறதுனா அவங்க யாராவது என்கிட்ட பேசியிருந்தா சொல்லுவேன். நான் அதில் தலையிடுறதே இல்லை அவனுங்கள, ஒரு இதுவாக மதிக்கிறதில்ல பொருட்டாவே. ஏதோ எலெக்ஷன் வைப்பாங்க, ஜெயிப்பா வருத வருவான் நிற்பான், என்னமோ ஜெயிப்பானுங்க, அப்புறம் ஏதோ மீட்டிங் நடத்துகிறேமானுங்க. இதில் என்ன அல்டிமேட் ரிசல்ட் யாருக்கும் தெரியாது. அது அவங்களுக்கு வேண்டிய ஆளாக இருந்தால் தான் தம்பி அதை எடுத்து இது மாதிரி அவனுக்கு தடையை போடு இவனுக்கு தடையை போடுமாங்க. இப்போ என்ன மாதிரி வேண்டாதாலாக இருந்தால் அதை எடுக்கவே மாட்டாங்க, கேசியை அப்படியே கிடப்பில் போட்டு சாவடிச்சிருவானுங்க. அப்போ அதுக்கு அந்த சங்கம் எதுக்கு நம்மளுக்கு? நான் திட்டுப்பிட்டு அதுக்குள்ளே இருப்பேன், கண்ணப்பன் திட்டு வந்தேன், எனக்கு கோவம் வருது இல்லை, நான் பாதிக்கப்பட்டவன். பட் அதுக்குள்ளே தான் இருக்கேன் நான், என்ன பண்ணி தொலைக்கிறது? ஏதாவது ட்ரை ஒன்று ஒரு நாள் ஆகுது நல்லது பண்ணிட மாட்டாங்களான்னு எதிர்பார்ப்பு தானே, வாழ்க்கையே நம்பிக்கை தானே, அப்படி நம்பிக்கை போனேன். பட் அது ஒரு மட்டமான ஒரு ஒரு அது அந்த பாடியை வச்சு என்ன செய்ய முடியும் எனக்கு தெரியாதுங்க. இது வெளியில் வந்தால் தான் தெரியும் இது தனுஷ் எந்தளவுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாருக்கு. இப்போ சிம்பு நாங்கள் விஷால் நாங்கள், ஆனால் அவங்க பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் அநியாயம் தான். அது ஒன்றும் அதுதான் சார், தொடர்ந்து விஷால் அவர்கள் மேலேயும் தனுஷார் அவர்கள். இல்லை தம்பி, இவங்க என்ன, நான் என்ன சொல்கிறேன், உனக்கு வந்து ஒரு இமேஜ் இருக்குது, சோஷியல் இமேஜ். நீ ஒரு நடிகன், சாதிச்சிட்டேன், சம்பாரிச்சிட்டேன், நல்லவங்க நடந்துக்கிட்டேன், என்னடா கஷ்டம் இல்லை? எனக்கு புரியவே இல்லை. இப்போ சூர்யா கார்த்திகெலாம் இருக்காங்க, நல்லவங்களை தான் நடந்துக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி தில்லுமுழு பண்ணுறாங்களா, ரஜினியாக தில்லுமுழு பண்ணுறாரு, அந்த மாதிரிலாம் கமல்ஹாசனே பண்ண மாட்டேன் தம்பி. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து காசை வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே வேலையை பார்க்க வேண்டியதானே. சும்மா அதாவது கீழ்த்தரமாக நீ வந்து அதாவது ஒரு வசதி இல்லாத கீழ்த்தரமான ஒரு செய்கைன்னு நினைக்கிறேன் நான். பணத்தை வாங்கிட்டு இழுத்தடிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லையே. உனக்கு 1000 இருந்தாலும் அவன் அன்னைக்கு முதலாளியே பணம் கொடுத்துருக்கலாம் உன்ட்ட, அவன் நீ 100 அட்வான்ஸை வாங்கு, இல்லை 1 கோடி வாங்கு, 5 கோடி வாங்கு, கையில் காசை வாங்கிட்டு இல்லை நீட்டு, அப்போ அவன் தான் முதலாளி. அவனை நீ மிதி என்ன பண்ணு, பட் அவன் முதலாளி, அவனை கொஞ்சமாக மதிக்கணும்ல. அப்போ அவனுக்கு டேட் சொன்னால் நடிச்சு கொடுக்கணும் இல்லையா? சும்மா நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் இழுத்துக்குவ, எல்லோரும் வந்து ஒடிவ மாதிரி நடத்துவ அப்படின்னா நீயே படம் எடுத்துக்க, நீ எதுக்கு ப்ரொடியூசர்ட்ட போகிற? எல்லா படத்தையும் திருப்பி கொடு, வாங்கினது எல்லாத்தையும் சம்பாதிக்கிறீங்கல்ல, வாங்கின படம் திருப்பி தானே கொடுக்கணும் தம்பி. அதை கடனை கேட்கலாம், இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம்ல. சார் இல்லை சார், நான் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டேன், நடிக்க முடியல சார், இந்தாங்க பணம் அப்படி கொடுத்துருவேன். என்ன எவனும் கொடுக்குறது இல்லையே, இவங்களை அதை கேட்கவும் முடியாது. எதையாவது போட்டுக்கிட்டு இருப்பா, இது என்ன ரிசல்ட் வந்து எனக்கு சொல்ல தெரியல. யார் எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பக்கம் தப்பு இருக்கும். ஓகே. இப்போது சார் நம்ம வந்து ஒரு நான் அன்றைக்கி நான் சொன்ன ஒருத்தட்ட ஒரு ஹீரோ வச்சு நம்ம படம் எடுக்கிறோம், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் எடுத்தேன். அப்போ ஹீரோ தகராறு பண்ணார்னா நம்ம என்ன பண்ணணும்? விட்டு கொடுத்து தான் போகணும், அட்ஜஸ்ட் பண்ணி பேசி. கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணுறோம்? டப்பு டப்பு டைவர்ஸ் பண்ணுறோமா? 5000 10 லட்சம் கேஸ் இருக்குது,
அதெல்லாம் முட்டாத்தனம்னு நான் நினைக்கிறேன் சார். கல்யாணம்னு பண்ணிட்டா நல்லதோ கெட்டதோ ஒன்றா தான் வாழணும். நீ புருஷனை பற்றி 5000 குறை இருக்கும், குறையில்லாத ஆளை நீ பார்த்துருவியா? வேறால் பார்த்து பிடிச்சிட முடியுமா? இல்லை பொண்டாட்டி வேற நீ என்ன சொல்கிறேன், ஒரு பொண்டாட்டி விட்டப்பா இன்னொரு பொண்டாட்டி எப்படி பிடிச்சிருவா? அவ்வளோ ஈஸியான பொண்டாட்டி பிடிக்கிறது. அதை விட இருக்கிறவங்களோட விட்டு கொடுத்து வாழ்கிறது ஈஸி. அந்த மாதிரி இப்போ தனுஷுக்கு நீ பணம் கொடுத்துருக்கியா, உனக்கு பிரச்சனை வந்துச்சா, தனுஷ்கிட்ட போய் சண்டை போடியா, நேரடியாக போடு. இதுக்கு மூணாம் மனுஷன் போகிறேன், நேரடியாக போய் தம்பி என்னப்பா உனக்கு ப்ராப்ளம், வாப்பா இங்கே வாப்பா, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுப்பா, முடியப்பான்னு சொல்லி அப்படி தான் முடிக்கணுமே தவிர போய் முறைச்சிக்கிட்டு நான் அதை பண்ணுறேன் இதை எனக்கு தெரியல, அது ஐ டோன்ட் திங்க் அது ஹெல்ப் பண்ணுமா எனக்கு தெரியாது தம்பி. அதான் அது தயாரிப்பாளர் சங்கக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து இந்த பிரச்சனை தீர்வாகுமான்ற ஒரு முறையில் தான் வந்து வந்திருக்காங்க. தீர்வு ஆகலாம் ஆகணும்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய விருப்பம் அது. பட் எந்த அளவுக்கு தீர்வாகும் எனக்கு சொல்ல தெரியல. பட் இவங்க மாதிரி ஆர்டிஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு மட்டமான ஒரு கேவலமான செயல். பணத்தை வாங்கிப்பேன், அப்புறம் ஷூட்டிங்க்கு வரமாட்டேன், சாயந்தரத்தில் வருவேன், ராத்திரியில் வருவேன், இல்லை என்ன அநியாயம்ப்பா? உன் 150 குடும்பத்தை நம்புறேன்னு சொல்கிறீல்ல, காத்து சொல்கிறார, 10,000 குடும்பம் வந்து கெட்டு போயிருன்றாருல, அப்போ அது அவர் ஆர்டிஸ்ட்டு சொல்ல வேண்டியதானே. இங்கே வாப்பா தனுஷு புரிஞ்சுக்கப்பா, இங்கே ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு அவர் சொல்கிறார் 10,000 குடும்பத்தோட வாழ்வாரா பாதிக்கும்னு. அவரே இவங்களும் சொல்கிறார், அவனுக்கு இப்போ நடிக்கிறோன்ட்டு சொல்லலாம்ல, தம்பிங்க வாப்பா இந்த மாதிரி நடந்திருக்கான் என்ன ஏதுன்னு பார்ப்பா, 10,000 ஃபேமிலி இன்னும் போயிடுப்பா, தயவு செஞ்சு ஒத்து வைப்பான்னு சொல்ல வேண்டியானே. அதை சொல்லாமல் நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டோம்னு கிளைம் போடுறது அர்த்தம் இல்லைங்க. நான் அதுக்கே அவரை கோச்சிக்கிட்டேன், நீங்கள் வந்து ஒரு பாலிட்டிஷியன் இல்லை, அவன் வந்து தண்ணி போகிறதுக்காக நாங்கள் கால்வாயெல்லாம் கட்டிட்டு 90% முடிச்சிட்டோம்மா, ஒரு இளவே முடிச்சிருக்க மாட்டோம், நம்மளுக்கே தெரியும் எப்படி லஞ்சம் அடிக்கிறாங்கன்னு. அவனுங்கள மாதிரி நீ ஏன் பேசுகிற, நீ நல்லவையே, நீ அந்த மாதிரி பேசாமல் தனுஷை கூப்பிட்டு பேசி சரி உடனே கேட்காம மீட்டிங் போட்டு அடிச்சிட்டாங்களா, அது என்ன பெரிய மாபெரும் குற்றமான்னு சார் பண்ணாதீங்க சார், நீ வாங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு பேச வேண்டியதானே. எல்லாமே வாய் வார்த்தை தானே தம்பி, சண்டையாக இருந்தால் திட்டு நேரடியாக, வெறுப்பை காட்டாத, ரெண்டாவது அவங்கள போட்டு பார்க்காத, முடிஞ்ச அளவுக்கு ஒத்துமையாக இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. எப்போ பார்த்தா டைவர்ஸ் பண்ணலாம் டைவர்ஸ் பண்ணலாம் அப்படியே நினைக்காதீங்க. கல்யாணம் பண்ணால் வாழ்றதுக்கு தான், கடவுள் எதுக்காக நம்மளை படைத்தான், ஒழுங்காக அவள் கல்யாணத்தை பற்றி புள்ளை பெற்று விடுங்கன்னு சொல்லி தானே படைத்தான். பொம்பளைங்க பூரா புள்ள பெற்று நிறுத்திட்டா என்ன உலகமா, உலகம் நின்று போயிடும்ல. அவங்க வந்து உலகத்தை ஆக்டிவாக வைக்கணும்னா பொம்பளைங்க குழந்தை பெற்று ஆகணும். ஸோ அப்போ அந்த பொம்பளைக்கு நீ விட்டு கொடுத்தா போகணும். பொம்பளைங்க தவறு பண்ணுவாங்க, ஆம்பளை தவறு பண்ண மாட்டாங்க, எல்லோரும் தவறு பண்ணுவாங்க தம்பி. அந்த தவறுகளை நாம் வந்து அதை பெருசுப்படுத்தி சண்டையை அதை பேனை பெருசாக்கி பெருமாளாக்காமல் அதை முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்குள்ளே பேசி என்ன பண்ணலாம், ஒரு 4 பேருக்குள்ளே பேசி 2 பேருக்குள்ளே பேசி முடித்து ஆகிற வேலையை பார்க்கணுமே தவிர தகராறு பண்ணி நிற்கிறதுல என்ன தம்பி. எனக்கெல்லாம் வேட்டையாடலாம் 5000 பிரச்சனை, இவனுக்கு யாருக்கும் தெரியாது முட்டா பயலுங்களுக்கு. அவனுக்கு எனக்கு மேற்கொண்டு கெடுதல் வேறு பண்ணானுங்க எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு, அதெல்லாம் மீறி நான் ரிலீஸ் பண்ணதுமே படம் ஜெயிச்சிருச்சு. ஸோ நான் வந்து அதை வந்து பெருசாக்கி நான் எந்த விதமான இன்டர்வியூவும் கொடுக்கல. படம் எடுத்தபோது எனக்கு 5000 ப்ராப்ளம், எல்லாருமே பொறுக்கித்தனம் பண்ணானுங்க, எல்லாம் பொறுக்கி போயிடுங்களாம். அதெல்லாம் பின்னால் தான் நான் பேசினேன், செகண்ட் ரிலீஸில் தான் பேசினேன். அதனால் பொறுக்கித்தனத்தை விட்டுட்டு நல்லவனாக இருங்கடா, எல்லோரும் நல்லவன் சரி, நான் இந்த நல்லது தானே பண்ணணும் தம்பி. படம் எடுக்க ஆரம்பித்தா படத்தை முடிக்கணும், ரிலீஸ் பண்ணணும், நிறுத்துறதுக்கு எடுக்கிற படம், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை ரெடி பண்ணணும், முடியலையா அது யாருக்காக விட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாருமே வந்து விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, எல்லாருமே வந்து தன் வயசுக்கு குறைச்ச வயசாக இருந்தால் கூட ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி அக்காமடேட் பண்ணி ஒரு குடும்பமாக சேர்ந்துட்டோம். அந்த படம் முடிகிற வரைக்கும் நம்ம ஒரு குடும்பம், முடிச்சு தான் ஆகணும்னு பண்ணணுமே தவிர எனக்கெல்லாம் பார்த்திவன் வச்செல்லாம் படம் எடுத்து நான் என்ன பாடுபட்டேன்னு உங்களுக்குலாம் தெரியாது. எந்த பிரசையும் கூட நான் இன்டர்வியூ கொடுக்கல, அவரெல்லாம் வச்சு படத்தை முடிக்கிறது ரொம்ப அவ்வளோ ஈஸி இல்லை. என்ன காரணம் சார்? அதெல்லாம் நிறைய காரணம், அதெல்லாம் சொல்ல வேணாம். பாவம் எனக்கு அவர் ஃப்ரெண்டு, அவரெல்லாம் வச்சு படம் எடுத்தெல்லாம் முடிக்க முடியாது. அவர் கடைசி நேரத்தில் பயங்கர வீம்பு பண்ணுவார், தகராறு பண்ணுவார், அதனால தான் அவருடைய வாழ்க்கையை அவர் கெடுத்துக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன பொறுத்தது எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, இன்றைக்கும் இவ்வளோ திட்டுவேன் எல்லாம் கேட்டுக்குவார். பட் அதாவது எண்ணங்கள் நல்லா இருக்கணும் தம்பி. எப்போவுமே நான் வந்து எத்தனையோ பேரை திட்டுவேன், பொறுக்கின்னு கூட திட்டுவேன், பட் அதெல்லாம் காழ்ப்புணர்ச்சியை நான் மாற்றிக்கிறது இல்லை. நீ பண்ண தப்புக்கு அன்னைக்கு திட்டில் உன்னை பொறுக்கின்னு, அதுக்காக நீ பொறுக்கின்னு அர்த்தம் கிடையாது. அந்த சுச்சுவேஷனில் நீ பொறுக்கி ஆகிட்டால் பொறுக்கி ஆகாதரா, நல்லவனாருன்னு நம்ம சொல்கிறோம். கேட்டால் கேட்டுக்க கேட்டுக்கலாம் போயின்னு விட்டு போகிறோம், அவ்வளோதானே. சரி, ஒருத்தன ஒருத்தர் சந்திச்சுட்டா தம்பி, முடிஞ்ச அளவுக்கு அந்த நட்பு வந்து கெடாமல் பார்த்துக்கிறது நல்லது. நீ நட்பை வந்து ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இரு ஹலோ பார்த்தா ஹலோ சொல்கிற மாதிரி இருக்கணும். அது எதுக்கு வெறுப்புணர்ச்சியை காட்டணும்? இப்போ எனக்கு காஜா மைதினால ஏகப்பட்ட பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும். அவரை நான் வந்து எதிரியாக பார்க்குறேன், அவர் வேணால் எதிரியாக பார்ப்பார், அது அவர் கேரக்டர், நான் கவலைப்படலை. எப்பா நீ காஜா வந்தியா வாப்பா, என்ன பிரச்சனை உனக்கு, இந்தா இவ்வளோ தான் தெரியானு செட்டில்மெண்ட்டு, எத்தனையோ கோடி தர வேண்டியது, கொஞ்சோண்டு காசு வாங்கி செட்டில் பண்ணேன். இதை அவரை அவமானப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. ஒரு மனிதன் விட்டு கொடுப்போம் கெட்டு போவதில்லைன்றக்காக நான் சொல்கிறேன். அதனால் எல்லாருமே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கையை வாழணும் தம்பி, இல்லைன்னா முடியவே முடியாது தம்பி.
தொடர்ந்து அதான் சார், இப்போ தொடர்ந்து இந்த ரெட் கார்டு இஷ்யூன்றது தனுஷ் அவர்களுக்கு இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனை வந்துச்சு. இந்த பிரச்சனை மையமாக இருந்தது வந்து எஸ்டிஆர் அவர்கள் சிம்பு அவர்கள்ட்ட இருந்து இந்த பிரச்சனையை. அவரை பற்றி 1000 கம்ப்ளைண்ட் இருக்கு தம்பி. அவரை பற்றி நான் ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் சொல்லி கௌதம் போய் அவர்கிட்ட சொல்லி கொடுத்து அவர் என்கிட்ட பேசுறது இல்லை. பிரச்சனைனா நான் அவர் பேசணும்னு வருத்தலாம் படலை, கவலைப்படலை. அதாவது ஏன்பா இன்னொரு தான் குறை சொல்கிறான், அப்போ குறை சொல்கிறான்னு நீ உடனே குறை சொல்கிற எதிரி ஆகிடுவானே கிடையாது. அப்போ குறை சொன்னால் நீ நல்லவன் நடந்து முன்னேற வேண்டியிருந்த குறை அப்படி குறை சொல்லிட்டானுங்கன்னா அந்த குறையெல்லாம் பார்க்குறேன்னு போனால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுமே தவிர, அவன் எப்படி குறை சொல்கிறது நான் பார்க்குறேன் அப்படின்றதெல்லாம் பேமாறித்தனும். ஒரு தான் குறை சொன்னான்னா முதலே கேட்டுக்க, அந்த குறையை முடிஞ்சால் கரெக்ட் பண்ண, முடியலையா குறை சொல்கிறவனை கூப்பிட்டியோ இந்த சொன்னி அது என்ன அப்படின்னு கேளு. எல்லாமே பேசி தீக்கலாமே தம்பி. இதுக்காக நீ வந்து குண்டு வச்சு தான் போடணும் உக்ரைன் மாதிரி ரஷ்யா மாதிரி தேவையில்லையே. எல்லாத்தையும் பேசி தீக்கலாம். எல்லா மக்களையும் அவனுங்க கொள்கிறானுங்க, நம்ம ஊரில் இந்த மாதிரி ப்ரொடியூசரை கொள்கிறானுங்க. இது யார் கேட்குறது? அவனாக திருந்தனா உண்டு. ஓகே, அவனாக தான் திருந்தணும். நம்ம சொல்லி எல்லாம் நம்ம போதனை மாதிரி இருக்கும். இந்த ஆளுக்கு வயசாச்சு பேசுகிறான்னு நினைப்பாங்க. எனக்குலாம் ஒன்றும் வயசுலாம் ஆகலை. அவங்க கணக்கு வேறு, என் வயசு கணக்கு வேறு. நான் ஜாலியாக தான் இருக்கேன், நடந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு கார் ஓடி நல்லா தான் இருக்கேன் நான். சார், கமல் சார் மேலேயும் சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. உத்தம முல்லன் படத்துலேருந்து அவரும் இந்த மாதிரி ரெட் கார்டு அவருக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சமீபத்தில் செய்திகள் எல்லாமே வந்து போயிட்டு இருக்குது சார். என்ன ப்ராப்ளம்னா தம்பி, பொதுவாக எனக்கு தெரிஞ்ச கமல் சார் வந்து பொய் சொல்ல மாட்டார், சரிதானே? பட் அவர் சாமர்த்தியம் பண்ணலாம், எல்லோரும் சாமர்த்தியம் பண்ணுவாங்கன்னு வச்சு எனக்கு தெரியாது. பட் அவர் ஒருவேளை அப்படி வார்த்தை கொடுத்துருந்தால் அவர் காப்பாற்ற வேண்டியது அவர் கடமை. ஏன்னா வார்த்தை கொடுத்துட்டு ஜம்ப் ஆகிறது, நல்ல மார்க்கெட் வந்துன்னு ஜம்ப் ஆகிறது ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயலோ ஒரு மெச்சூர்டு மனிதன் செய்யக்கூடிய செயலோ கிடையாது. அவர் வந்து அப்படி கொடுத்துருந்தாருன்னா மாறக்கூடாது. பட் லிங்குசாமி எந்த அளவுக்கு நல்லவர் கிட்டவரும் எனக்கு தெரியாது. நான் கமல் சாரோட பழகிருக்கேன், எனக்கு தெரியும். லிங்குசாமியை நான் கேள்விப்பட்டிருந்தேன், அதனால் நம்ம எதுவும் கமெண்ட் அடிக்க முடியாது அதில். ஸோ இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து தீர்த்துக்கணுமே தவிர, அது சும்மா நம்ம வர வதந்தியை வச்சு நம்ம ஒருத்தரை பற்றி டமக்குன்னு சொல்லிட முடியாது. லிங்குசாமி தப்பு, கமல் சார் தப்புன்னு. ஸோ நம்ம நான் பெரிய ஜட்ஜும் கிடையாது, நான் பெரிய ஞானி கிடையாது. நீ கேட்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். அதனால் நம்மளை பொறுத்தவரை அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து இதை பேசணும். இல்லை அவங்க அந்த மாதிரி தகராறு பண்ணார்னா ஒரு ரெட் கார்டு போட சொல்லி அப்புறம் கவுன்சிலுக்கு போய்தான் ஆகணும். எப்போ நம்மளுக்கு 1-to-1 செட்டில் ஆகலையோ அப்புறம் மூணாம் மனுஷனை தேடுறோம். அது ஏன்னா எல்லா அக்ரிமெண்ட்லேயும் அதை போடுவாங்க. ஆர்பிட்ரேஷனுக்குன்னு ஒரு ஆளை வைப்போம், முடியலைன்னா கோர்ட்டுக்கு போகணும் போடுவாங்க. அந்த மாதிரி இவங்க முடியல அப்புறம் வேட்டை எல்லாரும் கோர்ட்டு கேஸ் போட்டு தானே ஜெயித்தேன். பட் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? ஜெயித்தபடி நான் என்னை உடலை அவங்க நினச்சா தான் என்ன பண்ணாங்க? காசெல்லாம் பிடிங்கிட்டு என்னை கஷ்டப்படுத்தி என்னை அவங்களால கேவலப்படுத்த முடியல, என் மரியாதையை குறைக்க முடியல, பட் என் பணத்தை அழிக்க முடிஞ்சில்ல அந்த குரூப்னால. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பேசி தான் தீக்கணும். வேட்டையோடலாம் நான் நிறைய விட்டு கொடுத்து போயிட்டேன். இல்லைனா படமே ரிலீஸ்காராக இருக்குது தம்பி. என்னென்ன டார்ச்சர் பண்ணானுங்கன்றீங்க? ஜெயிச்ச கேஸை கோர்ட்டில் ஜெயிச்ச கேஸே போட்டு சாவடிச்சானுங்க. நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தோம்னா படம் இன்னொரு 1 வருஷம் தாங்கணும், இல்லை இழுத்தடிக்கும். நான் பார்த்தேன் இது கருமத்தை தூக்கி எரிஞ்சிட்டு வேலை போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வாங்கின கடனையெல்லாம் கொடுத்து அதை ஆகிற வேலையை மட்டும் பார்த்தேன் தம்பி. நான் இன்னும் பெருமையை நான் பீத்திக்கிறேன் தம்பி. எவனாலையும் இந்த வேலை பார்த்துருக்க முடியாது. வேட்டையாடு விளையாடு படத்தை எந்த கொம்பனும் ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது. அவ்வளோ பிரச்சனை பண்ணானுங்க. எல்லா பிரச்சனைக்கும் நான் விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணேன். எவனாவது என்னை கண்டெஸ்ட் பண்ணணும்னா என்கிட்ட நேரடியாக கேட்கணும், 1-to-1 நீ இந்த இடத்துல தப்புனு சொல்லிட்டு நான் அவனை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன். ஸோ எவனும் ஒன்றும் பண்ண முடியாது என்ன இந்த விஷயத்தில். நான் ஜெயிச்சவன் தான், நான் ஜெயிச்சவனாக தான் இருப்பேன் கடைசி வரைக்கும். தோக்குற கேஸ் நான் ஆடுறதில்லை. அதனால நான் விட்டு கொடுத்தேன், படத்தை ரிலீஸ் பண்ணேன். அந்த மாதிரி இவன் விட்டு கொடுத்து போய் படத்தை முடிக்கணுமே தவிர ரெட்டு போடுறேன் ப்ளூ போடுறேன்லாம் எந்தளவு ஒர்க் பண்ணணும் எனக்கு தெரியாது தம்பி. 1-to-1 பேசாதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. ஐ திங்க் ஸோ. எனக்கு வந்து 1-to-1 பார்த்திவனுக்கு எனக்கு நடந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். பார்த்திவனை டேரெக்டாக கூப்பிட்டேன். நான் செல்லும் பண்ணிட்டேயோ அவன்கிட்டையோ கவுன்சிலுக்கெல்லாம் போகலை. என்னை இல்லாத டார்ச்சர் பண்ணாந்தால் எனக்கு என்னை வந்து என்னென்ன டார்ச்சர் பண்ணுமோ பண்ணான். அதெல்லாம் எங்கிட்ட வேகாதப்பான்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஃபோனில் கூப்பிட்டு திட்டி விட்டு அவனை வச்சு வேலையை முடிச்சிட்டான். முடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ண, படம் ஓடிச்சாலே கேட்காதீங்க. பார்த்திவனை பார்க்க மக்கள் வர்றதில்லை தேட்டரில். அவர் கெட்டிக்காரரை தவிர அவரே நடித்து சாவடிப்பார் நம்மளை. அதே படத்தில் அர்ஜுன் நடிச்சிருந்தால் படம் 100 நாளைக்கு ஓடி இருக்கும். படம் நல்ல படம், பார்த்திபன் நடித்தது. அந்த மாதிரி அதாவதுங்க நிறைய பேர் வந்து வீம்பு பிடிச்சவன் தான் இருக்கான் சினிமாவில். உலகத்துலேயும் இருக்கானுங்க, நம்ம நடப்புலையும் நிறைய பேர் இருக்கான் வீம்பு பிடிச்சவன். இந்த சில பொம்பளைங்களை சொல்லுவாங்களே வீம்பு பிடிச்சவங்க கிராமத்தில் பேசுகிறாங்க. அந்த மாதிரி இந்த வீம்புங்கிறது வந்து வாழ்க்கையில் எந்த ஹெல்ப்பும் பண்ணாது தம்பி. அது வந்து துன்பத்தை தான் கொடுக்கும். அதனால் வீம்பு பண்ணாமல் ஆகிற வேலையை பார்த்து உன்னால் எடுக்க முடிஞ்சால் படத்தை ஆரம்பி எடு. முடியலன்னா எதுக்கு நீ ஆரம்பிக்கிற? கடனை வாங்கி மாட்டிக்கிட்டு அதை பாதியில் விட்டு அவனை கஷ்டப்படுத்தி இவனை கஷ்டப்படுத்தி. ஸோ அதனால் என்னை பொறுத்தளவில் இவங்க தான் விட்டு கொடுத்து போய் படத்தை முடிக்கணும்.
உன்னால் முடியாத படத்தை நீ ஆரம்பிச்சின்னா உன்னுடைய தவிர தீதும் நன்றும் பிற தர வாரா. இப்போ நான் வேட்டையாளரோட பற்றி பேசுகிறேன். நான் எடுத்ததுனால அதில் கஷ்டத்தை அனுபவித்தேன். நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன். என்னுடைய நல்ல நேரம் படம் ஹிட் ஆகி போச்சு. அந்த படம் தோல்வி அடைஞ்சிருந்தால் என்னை எல்லோரும் என்ன பண்ணியிருப்பீங்க? இன்னும் போட்டு மிதி சட்னியாக்கி ஒன்றுலாம் வாங்கியிருப்பீங்க. அதனால் கடவுளும் தான் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். நியாயமானவங்களும் எப்போவும் ஹெல்ப் பண்ணுவான். எனக்கு பணத்தால் கொஞ்சம் பிரச்சனை வந்தது தவிர என்னுடைய மரியாதைனால் எந்த விதமான பிரச்சனையும் வரல. அதனால் எனக்கு சந்தோஷம். பணம் வரும், அப்படி உட்காந்துருப்பேன், வரும், டெஃபினட்டாக வரும். கமல் சார் வந்து தொடர்ந்து அடுத்த படங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் தயாரிச்சுட்டு வராரு. இந்த பக்கம் அமரன் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. தொடர்ந்து எஸ்டிஆரோட 48 படமும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு, பட்ஜெட் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நான் கமல் ஆர்கேஎஃப் வந்து இதிலேருந்து விலகிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும், சிம்பு சாரே ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரியும் டாக்லாம் போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை கமல் சார்? எனக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியாது. உண்மையாக இருந்தால் நான் சந்தோஷம். கமல் சாருக்கு வந்து சொந்தமாக சிந்தித்து அவர் முடிவெடுக்கிற முடிவெடுத்தது நல்லது. ஏன்னா அவர் இந்த சினிமா பேஷனேட் சினிமான்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டப்பட்டார் வாழ்க்கையில். என்னை பொறுத்தவரை கமல் சார் நல்லா இருக்கணும், அவர் வாழணும். எனக்கு படம் பண்ணுறாரோ பண்ணல, நான் அதுக்காக சோப்படிக்கல. அதனால வந்து ஒரு பெரிய டேலண்டடான ஒரு மாபெரும் கலைஞன். அந்த கலைஞன் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவருடைய டேலண்ட்டுக்கு. ஸோ அதனால் அவர் விட்டுருந்தாருன்னா அவருக்கு நேரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட்டை வச்செல்லாம் படம் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை கொண்டு குழியில் தள்ளி விட்டுருவானுங்க. ஏன் சார், சிம்பு வச்சு படம் பண்ணுறதுனால வேணான்ற மாதிரி சொல்லுவோம். எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். சிம்பு எனக்கு வேண்டாதவர் இல்லை. இவ்வளவுக்கு டி ராஜன் ரொம்ப நேர்மையான ஆள், ரொம்ப நல்லவர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டானாலும் உற்சாகமாக நல்லவங்க. பட் சிம்பு வந்து அவர் இன்னொரு 10 வருஷத்தில் 5 வருஷத்தில் மாறுவார்னு நினைக்கிறேன். அவர் ஆனால் நல்ல பேர் வாங்கல. யார்ட்டு நல்ல பேர் வாங்கியிருக்காரா? கேள்வி கேட்டால் நீங்கள் நான் கேள்விக்கு பேர் சொல்கிறேன். நீங்கள் சொல்ல கண்டிப்பாக சார் இல்லை. யார்ட்டு நல்ல பேர் வாங்கியிருக்காரா? அதுதான் நானும் சொல்கிறேன், நல்ல பேர் வாங்கல அவர். அப்போ அவருடைய வாழ்க்கை அவரே கெடுத்துக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன் கெடுத்துக்கணும்? அவருக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, அவருக்கு ஒரு ரீச் இருக்குது. அந்த ரீச்சை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி போகாமல் அவர் எல்லாரையுமே வந்து வம்பு பண்ணணும், டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணம் எதுக்கு? அதை விட்டு நல்லவன் இருந்துட்டு போயிடலாம்ல. விஷாலே அதை பண்ணலாம்ல, எல்லா நடிகர்களுமே அதை பண்ணலாம் சார். நீ நல்லவனாக வாழ்ந்து நல்லா இருந்தா உங்களுக்கு என்னடா ப்ராப்ளம்? இப்போ ரஜினிகாந்த் அந்த மாதிரி எதுவும் பண்ணாரா? கூத்து பண்ணலை இல்லை, நல்லா தானே இருக்கார் கடைசி வரைக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருங்களேன். நான் ரஜினி மட்டும் போகணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. எல்லோரும் நடிகர் தான். இப்போ தெலுங்கு நடிகர் யாராவது இப்படி பண்ண சார்? நான் என்ன கேட்குறேன், இன்னொரு மேட்ரு, தமிழ் இண்டஸ்ட்ரியை பற்றி ஒப்பீனியன் வந்து அவ்வளோ மட்டமான ஒப்பீனியன் பாம்பேயில். எவன் படம் எடுக்க பாம்பேயில் இருந்தாலும் அவனை வந்து ஓட்டாண்டியாக்கி கோமணத்தை கட்டி இல்லைனா கோமணத்தையும் அவுத்து விட்டு அழிச்சிடுவானுங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? தெரிஞ்சுக்கோங்க. 5-6 கம்பெனி வந்தது, எல்லா கம்பெனியும் கோமணத்தை கட்டி அனுப்பிச்சிட்டானுங்க. இவனுடைய தமிழன் வந்து கல் தோண்டி முன்றோன்ற காலத்தை தோன்றுறவங்க. அவங்களாம் அவங்களுக்கு தான் சயின்டிஃபிக்காக யாரை எப்படி காலி பண்ணணும்னு தெரியும். அது நம்ம அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், சயின்டிஃபிக்காக எப்படி திருடுறது, எப்படி லஞ்சம் வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். அவள் உலகத்துக்கு இந்தியாவுக்கே சொல்லிக் கொடுக்குறவங்க வந்தால் அமெரிக்காவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது எவ்வளவு நல்ல விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கோ இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த தமிழில் இருக்கிறவனுங்க எதுக்காக இப்போ தெலுங்கு ஆக்டர்லாம் என்ன பண்ணுறான்? எந்த ப்ரொடியூசரையும் அவன் கொள்றது இல்லை, சாவடிக்கிறதே கிடையாது. கேள்விப்பட்டீங்களா எங்கேயாவது? கிடையாது. எப்போது அவனும் ஆக்டர் தான், இவனும் ஆக்டர் தான், ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? ரெண்டாவது, சில ஆக்டர் வந்து 10 கோடி 50 கோடி 30 கோடி செலவு பண்ணுறாங்க. ஒரு கிராமத்தை தத்தெடுக்கிறான், நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறான், என்னமோ பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறவங்கலாம் வெறுமனா ஒரே ஒரு சின்ன டொனேஷன் கொடுக்குறதுக்கு அவனுக்கு 100 வாட்டி தொங்கணும். இல்லை நான் பண்ணிட்டு அதை பண்ணிட்டேன்னு இவன் கிளைம் போட்டுப்பாங்க. ஒரு ஆளை வச்சு எழுத வைப்பானுங்க, அஜித் மாதிரி ஆளுங்க. இந்த மாதிரி இவர் கிழிச்சிட்டாரு 500 பேருக்கு 50 பேருக்கு ஏதோ ஊசி போட்டார், எதோ எழுதுவானுங்க. அதெல்லாம் பொய்ய நிஜமான்ற அடுத்த பிரச்சனை பண்ணி கூட இருக்கலாம். நீ வாங்குகிற சம்பளத்துக்கு என்ன பண்ணலாமேப்பா? நீ பண்ணுன்னு நான் சொல்லல உன்னே. ஆனால் எத்தனை பேரை நீ சாவடிக்கிற போட்டு எத்தனை ப்ரொடியூசர் உன்ன செத்து போயிட்டான்? அதான் ஒரே எக்ஸாம்பிள், சிவாஜி ஃபிலிம்ஸில் ஒரு நல்ல நிறுவனத்தை கொன்ன பெருமை அஜித்துக்கு தான் சேரும். லிங்குசாமிக்கு ஒரு பக்கம் சேரட்டும், அஜித்துக்கு பெரிய பெருமை இல்லை அது. இல்லை அவர் டைரக்ட் பண்ணார் சரண். நான் என்ன சொல்கிறேன், ஒரு டேரக்டரும் ஆர்டிஸ்ட்டோ வந்து ஒரு கம்பெனியவே காணவா பண்ணி நல்லவங்க. சிவாஜி பையங்கள்லாம் தங்கமானவங்க. ராம்குமார் பிரபுவும் அவனுங்க அவங்கள மாதிரி நல்லவன் உலகத்தில் கிடையாது. ஒரு நல்ல மனசு, அருமையான மனுஷர்கள். அவங்கள போய் கஷ்டத்தில் மாட்டி, அதாவது கஷ்டத்தில் மாட்டி வச்சேன்னா அப்போ அடுத்த படத்தை பண்ணி அவங்கள ஏற்றி விட வேண்டாமா? ரஜினிகாந்த் பண்ணலை அதை ஒரு வாட்டி. அந்த மாதிரி யாரும் பண்ணுங்களேண்டா. சிவாஜி ஃபிலிம்ஸை தூக்கி நிறுத்துவனா? சிவாஜி என்ற ஒரு மாபெரும் கலைஞர், அவர் கம்பெனி காண போகலாமா? போகவே கூடாது, அது வரணும். அதுக்கு யாராவது இவங்க ஹெல்ப் பண்ணி தான் மேலே ஏற்றணும். சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு படத்தை ஹிட் பண்ணி நல்லபடியாக எடுத்து பண்ணணுமே தவிர, சம்பளத்தை முதலே கொடுத்துருத்தின கோடியவும் அப்புறம் நீ சாபு போல விட்டு போனாங்கன்னா எல்லாம் என்ன? இதெல்லாம் நியாயம்? இதை பார்த்துக்கிட்டு மக்கள் வந்து அவன் பெரிய ஜென்டில்மேன், இவன் கிழிச்சான், அவன் திரிச்சான், கரும உண்டா டே? எல்லோரும் இப்படி இருக்கிறானுங்க, எல்லோரும் திருத்த சொல்லி சொல்லுங்கடா அப்படின்னு நான் சொல்ல. எப்படி இந்த அரசியல்வாதிகள் ஓட்டு போட்டு மாறி மாறி வரானுங்க 5 வருஷத்துக்கு இருக்க? அந்த மாதிரி மக்களுக்கு வந்து அறியாமைங்கிறது அவ்வளவு இருக்குது, அதை குறைச்சா தான் நல்லது.
அறியாமையை தூக்கி எரிஞ்சிட்டு ஒழுங்காக ஓட்டு போட்டு ஒழுங்கான ஆளுகளை அரசாலை வைங்க, ஒழுங்கான நடிகளை சம ப்ரொமோட் பண்ணுங்கள், சினிமாவை சினிமாவாக பாருங்கள், அவனை தலைவனெலாம் ஏற்றுக்கிட்டு உன் வேலையெல்லாம் கெடுக்காதீங்க, அப்போ ஆத்தாவுக்கு சம்பாதிச்சு கொடுங்க. நேற்று ஒரு இதில் சொன்னேன் நான், எவன் ஒருவன் தன் பெற்ற தந்தை தாயை கடைசி நேரத்தில் கொண்ட முதியோர் உலகத்தில் சேர்க்குறவனா, அவனையெல்லாம் கையை கால தலைகளை தொங்க விட்டு கையை காலை வெட்டணும். ஏண்டா 10 மாதம் சுமந்து பெற்ற அவன் தாய் அவளை எப்படி நான் காப்பாற்ற விடுவேன் வயசான காலத்தில்? ஒரு அப்பனை எப்படி காப்பாற்ற விடுவேன்? விட்டுருவேன் நீ ரோட்டில், அது 100 ரூபா சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு செலவு பண்ணி உன் குடும்பத்தை பார்க்கணுமே தவிர, அது கூட பேசிக்க அவங்களுக்கு தெரியாது. நீங்களாம் மனுஷனாருங்கடான்றேன். முதியோர் இல்லாமலாம் ரொம்ப தப்பு தம்பி. அந்த மாதிரி இப்போ நடிக்கிறவங்களும் அப்படி தான் பண்ணணும், பெற்றவர்களை மதிக்கணும் தம்பி. இது போதனையாக இருக்குமானு தெரியாது, பட் எனக்கு ரொம்ப அதில் ஆதங்கம் இருக்குது. இப்போ என் மாயங்களும் நல்லவங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, பட் பொதுவாக நான் சொல்கிறேன், அதாவது எல்லாருமே வந்து பெற்றவர்கள் இல்லாமல், அதாவது மாதா பிதா குரு தெய்வம், அப்போ தான் தெய்வம் வருது. நீ கோயிலில் ஊதிப்பட்டை பூசிக்கிட்டு இது அங்க பிரதர்ஷனம் பண்ணதெல்லாம் நீ ஒரு உருப்பிட முடியாது. நீ ஒழுங்காக வந்து அப்பா அம்மா கவனிக்கணும், அதுக்கப்புறம் குரு அப்பா அம்மாவை கவனிக்கணும். அது நான் ரொம்ப மனத்தங்கள் இருக்குது, சில குடும்பங்கள் கேள்விப்பட்டு இப்போ நான் அன்றைக்கி கூட ஒரு டைவோர்ஸ் கேஸில் நான் ஒரு வாட்டி போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணேன். இதெல்லாம் எனக்கு வருத்தமாக இருக்குது. எனக்கு ஃபோன் பண்ணுறவரு மேலே நான் சிம்பத்தி தான் எனக்கு வந்தது, அடப்பாவி ஏன் அந்த இடத்துல கல்யாணம் பண்ணிங்கன்னு. அதாவது இந்த டைவோர்ஸு அப்பா அம்மா அவமதிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புதுமே. ஐ திங்க் தி ஷுட் ஸ்டாப். பார்க்கலாம். சிறப்பு சார், ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையாக பேசுனீங்க, உங்கள் நேரம் எங்களுக்காக வந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.